ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாம் வலைக்கம். வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்பவே பிடிச்ச பாஸ்தா வச்சு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறது வந்து ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகேவாங்க, இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துக்கலாம். பாஸ்தா வந்து எந்த டைப் வேணாலும் சேர்த்துக்கலாம். நிறைய டைப்பில் பாஸ்தா நம்மளுக்கு கிடைக்குது. நான் வந்து இந்த டைப்பில் எடுத்துக்கிட்டேன். இதில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே ஒரு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் அது உப்பு சேர்க்குறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஆயில் சேர்த்து இதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம தனியாக தண்ணியை வடிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் பாஸ்தாவை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டேன். அந்த சூட்டோடையே அதுக்கு மேலே வந்து நல்லா ஜில்லுங்கிற தண்ணியை வந்து ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்படி ஊற்றும் போது பாஸ்தா வந்து நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு செய்கிறப்ப கிடைக்கும். அதனால தான் இப்போ அடுத்ததாக வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம வடித்து வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். பாஸ்தா பாருங்கள், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதுக்காக தான் நான் வந்து கோல்டு வாட்டர் வந்து ஆட் பண்ண சொன்னேன். இப்போ இது மேலே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்கோங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இது சூடு பண்ண ஆயில் கிடையாது, சாதாரண ஆயில் தான். இது மூணுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அந்த பாஸ்தாவில் வந்து இது மூணுமே வந்து நல்லா வந்து பாஸ்தா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், நான் எல்லா பக்கமும் நல்லா வந்து அந்த மாவு வந்து ஒட்டுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா பாஸ்தா வந்து ஏற்கனவே வெந்திருக்கு, அதனால் உடையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக அடுப்பு பற்ற வச்சு ஆயில் வந்து பொறிக்கிறதுக்கு வந்து சூடு பண்ணிடலாம். ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நல்லா சூடாக இருக்கும் போது தான் பாஸ்தா வந்து நம்ம சேர்க்கணும். இப்போ நான் பாஸ்தா வந்து சேர்த்துக்கிறேன். இது பொறிச்சு எடுக்கிற வரைக்குமே வந்து ஆயில் வந்து ஃபுல் ஹீட்டில் தான் இருக்கணும். சிம்மில் வச்சிடாதீங்க, ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுங்க. பாஸ்தா சேர்த்துட்டு உடனே வந்து திருப்பி விட்டுறக்கூடாது. அது 5 மினிட்ஸ் வந்து அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து அடியிலேருந்து திருப்பி விடணும். உடனே திருப்பி விட்டிங்கன்னா பாஸ்தா வந்து உடஞ்சிக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் மெதுவாக வந்து அடியிலேருந்து திருப்பி விட்டுக்கிறேன். இப்போது இதை 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து திருப்பி திருப்பி விட்டு நல்லா வந்து வேக விடுங்க. பாஸ்தா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொறிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த பாஸ்தாவை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து விட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து எண்ணெயோட பப்புள்ஸ்லாம் நல்லா அடங்கி பாஸ்தா வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை வடிச்சுட்டு இந்த பாஸ்தா வந்து வெளியே எடுத்துக்கலாம். இதே போல் எல்லா பாஸ்தாவையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லா பாஸ்தாவையும் வந்து பொறிச்சு எடுத்துட்டேன். கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் விருப்பப்பட்டால் கரம் மசாலா தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ நான் உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து நல்லா வந்து இதை பிரட்டி விட்டுக்க போகிறேன். இப்படி நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா அந்த உப்பும் மிளகாய்த்தூளும் அந்த பாஸ்தாவில் வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து ஒட்டிக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான பாஸ்தா வந்து சுலபமாக வந்து ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். இது பார்க்கும்போதே வந்து குழந்தைங்க வந்து ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். பாஸ்தாவில் எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே பிடிச்சிருந்தால் நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.